நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி எல்லாருமே தம்பி ஜோகேஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, சந்திரலேகா சீரியலுடைய ஹீரோயினான சந்திராவை பத்தி தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோல பாக்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரோட நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சந்திரலேகா சீரியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஒரு மெகா ஹிட் சூப்பர் சீரியலா போயிட்டே இருந்தது. இந்த சீரியலுக்கு பல பேரும் ரசிகர்கள் பட்டாலும் இருந்துதான் இருந்தாங்க. ஒரு பக்கம் சந்திராக்கு ஃபேன்ஸ்னா இன்னொரு பக்கம் லேகாக்கும் ஃபேன்ஸ் இருந்தாங்க. என்னதான் நடக்க போகுதுன்ட்டு இந்த சீரியல் அடுத்தடுத்து பல எபிசோடோட செமையா ஓடிடுச்சு. இந்த சீரியல்ல ஃபைனலா எல்லாருமே அவங்களுடைய கணவரை காதலிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியும் இது போல சீன்ஸ் எல்லாம் வந்தது. சுபம் சூப்பராவே முடிச்சுட்டாங்க. இந்த சீரியல் முடிஞ்சது பல பேருக்கும் வருத்தமா இருந்தாலும் இந்த சீரியல் மூடிய இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா சீரியல் முடிஞ்ச கையோட இப்போ சந்திராக்கு திருமணமும் ஆயிருக்கு. அவர் யாரு, அவர் என்ன பண்றாரு, அண்ட் இவங்களுடைய லவ் ஸ்டோரி, சந்திரா எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க, அண்ட் தம்ப பார்த்து நிறைய பேர் என்னது அஜித் சாரோடைய சிஸ்டரா அப்படின்ற டவுட்டும் வந்திருக்கும். அதுக்கான காரணம் என்ன, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். சந்திராவா நம்ம எல்லாருக்கும் அறிமுகமாகி நம்ம எல்லாரும் மனசிலும் நீங்காத இடம் பிடிச்ச இவங்களுடைய ரியல் நேம் ஸ்வேதா பண்டேகர். இவங்க தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழிகள்லயும் வேலை பார்த்திருக்காங்க. ஆனா இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனது தமிழ்ல தாங்க. சின்ன வயசுல இருந்து நடிக்கணும் ஆசை, இருந்தாலும் படிப்பண்ணி விடக்கூடாது, படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு வீட்டுல சொன்னதுனால இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்காங்க. பிஎம்ஆர் காலேஜ்ல தான் இவங்க அவங்களுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே படிச்சு முடிச்ச கையோட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து நடிக்க போறேன் அப்படிலாம் சொல்லி நடிக்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவியே தலா அஜித் அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் தாங்க. ஆமாங்க, 2007 வெளியான ஆழ்வார் படத்துல இவங்க அஜித் அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் பண்ணும்போது தமிழே சுத்தமா வராதான். இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா பெங்களூர் தானா, அதனாலே தமிழ் வராதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் கத்துக்கிட்டாங்களாம். என்னதான் தமிழ் வரலன்னா கூட அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணதுனால ஓகே பண்ணிட்டாங்களாம். அந்த நேரத்துல தலாஜித் அவர்கள் இவங்களை பார்த்து குட்டி குஷ்பு நீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காராம். இப்ப வரைக்குமே குஷ்பு அவர்கள் மாதிரிதான் இருக்காங்க. ஆனா குஷ்பு அவர்கள் இப்ப வேற மாதிரி மாறிட்டாங்க. இவங்களுடைய நேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேரக்டரும், ஆனா சந்திரா கேரக்டர் பண்ண பண்ண இவங்களுடைய ரியல் கேரக்டரும் ரொம்பவே போல்ட் ஆயிடுச்சாம். என்ன முடிவா இருந்தாலும் போல்டா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படிதான் இவங்களுடைய காதல் திருமணமும் நடந்திருக்கு. ஆமாங்க, அந்த படம் மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து 2-3 படங்கள் பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்களுடைய பூலோகம் பாடத்துல கூட நடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அந்த படத்துல இவங்களை நோட் பண்ணிருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். சட்டி கூட அப்படின்ற தெலுங்கு மூவிலையும் பண்ணிருக்காங்க, இருந்தாலும் அங்க அந்த அளவுக்கு ஓடல. அதை தொடர்ந்து இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா சின்ன திரையிலையும் ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளி திரையில சூப்பர் டூப்பரிட்டா போயிட்டே இருக்கும் போது சின்ன திரையில மகள் அப்படின்ட்டு சன் டிவி தான் இவங்களுக்கு வரவேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கேரக்டர்னா அது சந்திரலேகா கேரக்டர். அந்த கேரக்டர் கிடைச்சி இப்ப நல்லாவே இவங்க ரீச் ஆயிருக்காங்க. அதனாலதான் இவங்க போற ஒவ்வொரு போஸ்டுமே நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ இவங்க சின்ன வயசுல இருந்து நான் படிப்பு நடிப்புனே இருந்துட்டேன், காதல் திருமணமா அப்படின்னு என்னனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப இவங்க பண்ணிருக்கிறது காதல் திருமணம். இவங்களுடைய கணவர் நேம் பாத்தீங்கன்னா மால் முருகா, அவரும் பாத்தீங்கன்னா ஒரு மீடியா பர்சன் தான். ஆமாங்க, சன் மியூசிக்ல விஜயவா இருந்திருக்காரு பல வருடத்துக்கு முன்னாடி. கண்டிப்பா நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவரும் இவங்களும் பல வருஷமா காதலிச்சு இப்ப திருமணத்துல ரொம்ப ரொம்ப அழகா இந்த பந்தம் இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய மேரேஜ் போட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே வெளியானதுல இருந்து பல பேரும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, நீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, என்னங்க சொல்லாம குழம்பு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, இது போல எல்லாம் கேக்குற வகையில தான் அந்த போட்டோஸ் எல்லாமே இருக்கு. பல பேரும் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. சோ நீங்க சந்திராவை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க, அண்ட் உங்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் சமூக சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.